இதை மாதிரி நானும் எவ்வளவோ ஊக்கமெல்லாம் ஜெம் பண்ணி பார்த்தேன் ஆண்டவர் அறிஞ்ச பிறகு. எப்படியாவது ஒரு வாசல் அடப்பட்டுருச்சு, வேற வாசல் என்ன செய்யுங்க ஆண்டவரே? திறங்க ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடனை அடைச்சிருங்க ஆண்டவரே. இந்த நிந்த அவமானத்தை எல்லாம் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. நீங்க ஆலயத்துக்கு போவேன், அன்னைக்கு தான் மொத்த கடங்காரனும் பிடிச்சி பலாப்பழத்தில் ஈமோச்ச மாதிரி என்ன செஞ்சிருவான் மொய்ப்பார். ஏகப்பட்ட திட்டு, ஏகப்பட்ட கேவலமான பேச்சு, ஏகப்பட்ட தூசணம் விமர்சனம்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவொன்னே மாறிடுன்னு பார்த்தேன். ஒன்றும் என்ன செய்யலை, மாறலை. ஆனாலும் ஜெபம் பண்ணுறதை விடலை. எப்படியாவது என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், ஒரு தொழில் எனக்கு என்ன செய்ய மாட்டவர், தாறு மாட்டவர். பல கதவுகளை தட்டி பார்த்தேன், எந்த கதவும் என்ன செய்யலை, திறக்கவே இல்லை, திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த முன்னேற்றமும் இல்லை. எதை தொட்டாலும் விலங்கலை, புலங்கல்ன்றதை விட விலங்கலை, வியாபிக்கல. ஹல்லேலூயா. மாவு வைக்க போனா காத்தடிக்குது, உப்பு வைக்க போனா மழை மழை அடிக்குது. அந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கையில எதிரும் புதிருமா, எல்லாமே நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற மாதிரியான ஒரு சூழல். ஆனால் வார வாரம் ஆலயத்துக்கு போகிறது மட்டும்தான் மனசுக்கு இருந்த ஒரே ஆறுதல். ஹல்லேலூயா. எந்த முன்னேற்றம் இல்லை, எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. குடும்பமே என்ன செஞ்சிருச்சு, ஸ்தம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என்னோட ஏர்லி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஒரு 18-19 வயசுக்கு மேலெலாம் பெரிய ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர். படிக்கிற புஸ்தகம்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் தான் வாசிக்கிறது. சிந்தனையை தூண்டுகிற, ஏதோ ஒரு இலக்குக்கு நேராக நம்மை உந்தி தள்ளுகிற, நீந்தான் தம்பி முதலமைச்சர் நம்பு, இந்த தலைப்பில் உள்ள புஸ்தகம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னால் முடியும் தம்பி நம்பு, Do the impossibles. நம்ப முடியாத காரியத்தை என்ன செய்வீராக. அந்த மாதிரி பல புத்தகங்கள் என்னை உசுப்பேத்தி விட்டுருச்சு. என்ன பண்ணி விட்டுருச்சு, உசுப்பேத்தி விட்டுருச்சு. ரோட்டில் நடந்து போறேன்னா ஒரு புத்தக கடையை பார்த்தேன்னா வாங்குறேன்னா வாங்கலையும், என் கால் தானாவே எங்க தான் போகும், புத்தக கடைக்குள் உள்ள போய் செல்ஃபலா இந்த புத்தகம், அந்த எப்படியாவது ஒரு ரெண்டு புத்தகம் தெரிஞ்சிருவேன் வாங்கிடுறேன். இந்த புத்தக கடையில் போய் நின்றுட்டு இந்த புத்தக வாசனை அப்படியே ஸ்மெல் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆலையில் புத்தக கடைக்கில் போய் நின்றுட்டு நீங்கள் மீனவனுக்கு மீன் வாசனை பிடிச்ச மாதிரி எனக்கு புத்தக கடையில் போனால் என்ன தான் பிடிக்கும், அந்த புத்தக வாசனை வாசனை. ஹல்லேலூயா. எழுத்து மேலே ஆர்வம். நான் எதை வாசிக்கிறேன்னா அதை 4 பேர் உட்கார வச்சு டீச் பண்ணுவேன். 20 வயசில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, 45 வயசு ரேஞ்சில் சில காரியங்களை உட்காந்து பேசுனா விவாதங்கள் வரும். அறிவு ஜீவி மாதிரி என்ன செய்யறது, பேசுறது, புரட்சிகரமான சிந்தனைகள், சீர்திருத்த சிந்தனைகள். உதவாயத்தான் கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையில். அப்படி சாப்பாட்டு மேஜில் உட்காந்து வீட்டில் எல்லாரும் என்ன பேசுவாங்க சீரியஸாக, நான் எங்கள் அப்பா அம்மா உட்காந்து என்னை கம்பல் பண்ணாதீங்க, ஒரு 7 உதவிக்கு நான் என்ன செய்வேன், வாழ்க்கை கொடுக்குறேன் போகிறேன். எத்தனை வயசில், 20-21 வயசில் பேசுகிற பேச்சப்ப பூரா ஒரு புரட்சிகரமான சிந்தனை. 30 வயசில் தலை சிறந்த இந்தியாவில் இருக்கிற 10 ஏற்றுமதியாளர்களில் நானும் ஒருத்தேன். ஏதாவது சாமானியனுக்கு வராத கனவெல்லாம் எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா பதறுவார், டேய் சாதாரண குடும்பம் இதெல்லாம் நடக்காதரா, இதெல்லாம் விடுறான்னா சண்டைக்கு நிற்பேன் எங்கள் அப்பாவோட. ஒரு நல்ல வார்த்தையை அவங்க வாயில் எடுத்து என்ன செய்யாதா, வராதா. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு திமிர் பிடிச்சவன், எனக்குன்னு சில கொள்கைகளை வச்சு அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாள். அதை எதிர்த்து யாரும் பேசுனா அவங்களோட ஆர்கியூ பண்ணுவேன், விவாதிப்பேன். எனக்குன்னு சில வாலிபத்துக்குன்னு உள்ள சேட்டைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில சிந்தனை வர்றப்ப புரட்சிகரமாக சிந்திச்சு வீட்டில் எனக்குன்னு ஒரு 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 கொள்கையை வகுத்து அந்த கொள்கையிலிருந்து ஒரு ஒரு இறையில உண்டாக்கி அதுக்கான ஒட்டுமொத்த வாசகத்தை வீட்டு வாசல் எழுதி போட்டிருப்பேன். எல்லார் வீட்டு வாசலில் கேப்ரியல் தூதர், மிகாவேல் தூதர் இருப்பார். எங்கள் வீட்டு வாசலில் நான் எழுதி போட்ட வாசகம் தான் இருக்கும்.
இந்த மாதிரி ஆளு இப்ப யார்கிட்ட பிடிபடுறாரு? இயேசுவினிடத்தில். அது சும்மா சாதாரண ஓட்டம் ஓடினால இல்ல, என்ன சொல்றது, வயசுக்கு மிச்சமான ஒரு ஓட்டம். அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், எப்பவும் ஒரு ட்ரீம் என்ன அப்படி ஏக்கிக்கிட்டே இருக்கும். வாய திறந்து பேசினாலே கனவுகளை குறித்து தான் பேசுவேன், தரிசனத்தை குறித்து பேசுவேன், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு சாதாரண லெவலில் பேசி எனக்கு பழக்கமே இல்லை. கடைசியில் வச்சாரு பாருங்க, ஒரு செக்கு. சொல்லுங்க, செக்கு, செக்கு ராஜாவுக்கு ஒரு செக்கு. எல்லாருக்கும் தண்ணி காட்டின, அவருக்கு தண்ணி காட்ட என்னால முடியல. அவர் செக் வச்சார்னா நகர்ற மாதிரி வைக்க மாட்டாரு, திமுற முடியாத மாதிரி வச்சா வச்சதுதான். ஓடு பார்க்கலாம், இங்கிட்டு ஓடலான்னு பார்த்தா அங்க ஒண்ணு நிக்குது, சரி இப்படி போனான்னு பார்த்தா அங்க ஒண்ணு நிக்கும் நிக்குது. எந்த பக்கம் யோசிச்சாலும் எதுவும் செய்ய முடியல, என்னால நகர முடியல, என் திறமையெல்லாம் பயன்படுத்தி பாக்குறேன், ஒன்னும் நடக்க மாட்டேன்னுதுன்னா சர்வ வல்லவர் உங்களுக்கு செக் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? செக் வச்சிட்டாரு. ஒரு சிப்பாய்க்கு செக் வைக்க முடியுமா? முடியாது. செஸ் விளையாட்டுல செக் யாருக்கு வைப்பாங்க? ராஜாவுக்கு மட்டும்தான் செக் வைக்க முடியும். உங்களுக்கு செக் வச்சிருக்கிறாருன்னு ஆண்டவர் சொல்றார், நீ ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. வைக்கிறது எப்படிதான் அப்போ? ராஜாவுக்கு செக். சொல்லுங்க, ராஜாவுக்கு செக். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒருத்தனை பிடிக்கிறத செக் வச்சுதான் பிடிப்பார். எஸ். என்னடா எங்க போய் ஓடணும், நம்ம திறமையில அதை பண்ணணும், இதை பண்ணணும், பலரோட விவாதம் பண்ணணும், வழக்காடணும், பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா ஒரு புள்ளியில எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல, சகலமும் ஸ்தம்பித்து நின்று விட்டது. ஒருத்தனை பிடிக்கணும்னு நினைச்சு, ஒருத்தனோட வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முன்குறிச்சு அவனுக்குன்னு ஒரு அழைப்பை தேவன் வச்சிருப்பார்னா, எங்க ஓடினாலும் ஆண்டவர் ஒரு செக் வைப்பார். யோனாவுக்கு செக் வச்சாரா? வச்ச. என்னாச்சு? நகரவே முடியல, முடியல, திமிரவே முடியல. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கப்பல்ல இருந்த போய் நகர முடியல, மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகும் நகரவே முடியல. ஹல்லேலூயா. என் குடும்ப சூழ்நிலை, இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கிறப்ப எனக்கே ஒன்றும் புரியல, என்னுடைய எல்லா திறமையை நான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, நகர முடியல, திமிர முடியல, அசைய முடியல, எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா வாசல்களும் அடைபட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு செக் வச்சிருக்கேன். எஸ். ஹல்லேலூயா. 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 ஒரு வாசகம் நான் வாசிச்சேன், என்னை சுத்திலும் இருக்கிற எல்லா காரியத்தையும் பிசாசால என்ன செய்ய முடியுமா? அடைக்க முடியுமா? ஆனா நான் ஜெபிக்க முடியாதபடி எனக்கு மேல ஒரு கூரையை மட்டும் அவனால போட முடியாதான். ஆண்டவர் சொன்னார், உன்னை சுத்தி தான் அடைக்கப்பட்டிருக்கு, ஆனா உனக்கான வானம் மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. ஆமென். என் ஜெபம் மேலே போக முடியாதபடி என்னை வளைந்து கொள்ள, என்னை அடைக்க அவனால முடியாது. முடியாது. ஹல்லேலூயா. சோ கொலம் பண்ண, தகச்சு போன, ஸ்தம்பிச்சு போன, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, இன்னைக்குதான் விளங்குது நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? செக் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப கடனை அடைச்சிருவாரு, கடன்காரன்ட்டு நம்மளை காப்பாத்திடுவாரு, இந்த அவமானத்தைலாம் நீக்கிடுவாரு, அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணி பார்த்தா அந்த ஜெபத்துக்கு படக்குன்னு அப்படி என்ன செய்யறாரு? ஒவ்வொரு முறை போனாலும் திரும்பிக்கிறார். திரும்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆனா அந்த நேரத்துல தான் பாட்டு வருது, உன்னையே உன்னையே வேறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. இந்த பாட்டு சம்பந்தம் இல்லாம வருது. அல்லேலூயா. என்னடா நம்ம கடன் அடைக்கலாம்னு சொல்லி கடன்காரனுக்கு என்னையா பாட்டு வரணும்? என்ன பாட்டுக்கு தேடி போவேன் நானு? கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்மள தொட்டா என் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கேட்டிருக்கிறார். பயங்கர வேதனையோடு போனேன், இந்த பாடலை கொண்டு என்னோடு என்ன செய்தா பேசினா அப்படின்னா பதில். ஆனா இந்த மாதிரி ஒண்ணுமே எனக்கு பாடல. நமக்கு பிடிச்ச ஒரே பாட்டு எப்பவுமே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு. ஓகேவா? சினிமால எல்லாம் பாட்டு எப்ப எடுபடும்னா சுச்சுவேஷன், அந்த காதல் தோல்வினா அதுக்கேத்த மாதிரி ஒரு டியூனு, அதுக்கேத்த மாதிரி ஒரு வரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 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 சோக கீதம் மியூசிக். என்னோட படித்தப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேசவன் பேர், அவர் பயங்கரமாக எங்கள் 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணி தெய்வீக காதலாகி கடைசியில் அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல என்ன பண்ணிடுச்சுனாங்கன்னா கல்யாணம் பண்ணி, 12ஆம் கிளாஸில் லவ் பண்ணால் உருப்பிடுமா அது, அந்த காதல் நிறைவேறுமா மண்ணா என்ன தெரிஞ்சு சாரி. அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் செட்டுகள் அத்தை நடந்து வருவோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஜெயசுதாஸ் பாட்டு, உயிரே உயிரேன்னு ஒரு பாட்டு வரும், உருகாதே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறோம், பக்கத்து வீட்டில் அந்த பாட்டை போட்டாங்க. ஓன்னு வச்சா பாருங்க, ஒரு ஒப்பாரு, ஏண்டா அழுற, பக்கத்தில் இருக்கிற நாங்கள் அழலை அவன் மட்டும் அழுறான்னா சுச்சுவேஷன் சாங். என்ன சாங்கு? சுச்சுவேஷன் சாங். அப்ப சில சாங் ஏன் எஃபெக்டிவா இருக்குன்னா நான் இருக்கிற சூழல் சிச்சுவேஷன். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சிச்சுவேஷன்ல போறேன்? பயங்கர ஆமானம் கேவல நிந்த கடன்ல போனா அந்த சிச்சுவேஷனுக்குள்ள சாங் என்ன? கடன் தொல்லையா கதறுகிற உன்னை காண்கிறா. இப்படி பாடினா தானே நமக்கு எடுக்கும். ஆனால் அப்படி பார்த்தா இழுக்கலைங்க. என்ன செய்யலை? இழுக்கலையே. அது இழுக்கலை, நம்மளை ஈர்க்கலை. ஆனால் நமக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு தீமோட உள்ள பாட்டு நம்மளை என்ன செய்கிறது? ஈர்க்கிறது. ஈர்க்கிறது. ஹல்லேலூயா. உங்க காலிங், உங்க சிச்சுவேஷனே மறக்க வச்சிரும். ஆமென். ஆமென். எந்த சூழ்நிலையில இருக்கோம், எப்படி இருக்கிறோம், என்ன நிலைமையில இருக்கிறோம், என்ன தேவையோடு இருக்கிறோம், என்ன வாஞ்சியோடு இருக்கிறோம், என்ன கஷ்டத்தோடு இருக்கிறோம், என்ன அவமானத்தோடு இருக்கிறோம், என்ன நிந்தையோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட இடுக்கனோடு இருக்கிறோம் என்கிற என்னுடைய சிச்சுவேஷனையே என் காலிங் மறக்க வச்சிருது. ஹல்லேலூயா. ஊரை சுத்தி அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு தேவை, அவ்வளவு கஷ்டம். ஒரு கிலோ அரிசி வாங்கி கடையில் போய் வாங்கினாத்தான் அன்னைக்கு வீட்டில் உலக கொதிக்கும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம், அந்த மாதிரி ஒரு சூழல், இவ்வளவு காரியம் இருக்கு, இதில் எப்படா சரி செய்யலாம், இதுல இருந்து எப்படி வெளியில வரலான்னு யோசனை போகாம ஒரு பாட்டை சுத்தி பின்னாடியே போகுது. ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. இது என் மனசுல எழுந்திராத ஒரு என்னென்னமோ யோசிச்சேன், என்னென்னவோ கனவு கண்டேன், எதை எதையோ விரும்பினேன், எது எதுக்கோ பின்னாடி போனேன். ஆனா நான் பின்னாடி போகாத ஒரே ஒரு இடம் ஊழியம். நான் யோசிக்காத ஒரு பகுதி ஊழியம். நான் கனவுல கூட எனக்குள்ள தோன்றியிராத ஒரு சிந்தை ஊழியம். இப்ப இதுவரைக்கும் வராத ஒரு புதிய சிந்தை உள்ள வருது. ஹல்லேலூயா. அதை இதுக்கு முன்னாடி யோசிச்சது இல்லை.
ஆனால் அதை சிந்திக்க சிந்திக்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதை சிந்திக்க சிந்திக்க மனசுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், அது அறிவுக்கு எட்டாத ஒரு சமாதானம். எதிர்காலத்தை குறிச்ச பயத்தை வேரோட பிடுங்கி போட்ட ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் எங்களோட வந்து பேசினாலும் எங்களுக்கு கிடைக்காத ஆறுதலை கொடுத்த சமாதானம். ஆமென். எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில அதை துணிச்சலோட எதிர்கொள்ள தேவையான விசுவாசத்தை எங்களுக்குள்ள பற்ற வைத்த சமாதானம். ஹல்லேலூயா. அப்பதான் புரிஞ்சிச்சு, நாம விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் நம்மளை பிடிக்கல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மளை நினைச்சிருக்கிறாரு, பிடிச்சிருக்கிறாரு. சொன்ன உடனே இது மாற ஆரம்பிச்சிருச்சு, ஜெபமே ஜெபமே மாறிடுச்சு.